வணக்கம் நண்பர்களே, டிஎன்இபி கேங்மேன் நண்பர்களுக்கு ஜீரோத்யூ சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும். டிஎன்இபி கேங்மேன் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறமா வந்து 9000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து 1 மந்த் அவங்க ஜாபும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கான சேலரி வாங்கியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுபோக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னும் இந்த போஸ்டிங் விடுபட்ட நண்பர்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். டிஎன்இபி கேங்மேனோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டமாக இருந்த ஜாபாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கடைசியாக தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் அவங்க 1 மந்த் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ 1st மந்த் சேலரி வந்து இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த லிஸ்ட்ல பாருங்க, கேங்மேன் சேலரி தேனி மாவட்டத்தில் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, சிறப்பு வருங்கால வாய்ப்பு நிதி வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் பிடிச்சிருக்காங்க, குடும்ப நல நிதி திட்டத்துக்கு 150 ரூபா பிடிச்சிருக்காங்க, மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு 180 பிடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 400 வந்து பிடிச்சிட்டு அவங்களோட சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா 14600 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சேலரி நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 15000 சேலரி வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த வைப்பு நிதி இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு அவங்களோட சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்க்க போகிறோம். இந்த சேலரியை அவங்க வாங்குறதுக்குள்ளார அவங்க பட்ட பாடு என்னன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி 1 இயரை வெயிட் பண்ணி பிப்ரவரி மந்த்ல தான் அந்த ஹியரிங் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடுத்தது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10% வந்து சிபிஎஃப் ஓய்வு திட்டப்பிடித்தமாக அது 1500 ரூபா பிடிச்சிருக்காங்க, சிறப்பு வருங்கால வைப்பு நிதிக்கு ஒரு 70 ரூபாயும், குடும்ப என்ன டிஃபரெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நல நிதி திட்டத்துக்கு வந்து 150 ரூபாயும், மருத்துவ காப்பீட்டுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 180யும், டோட்டலா 9900 வந்து புடிச்சிட்டு அப்படின்றது இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 13100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆவீங்க, தேனிக்கும் இங்கேயுமே வந்து ஒரு 1500 ரூபா வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் மாதிரி ஒன்னு புடிச்சிருக்காங்க, 10% பங்களிப்பு, அதுல வந்து 1500 ரூபா பிடிச்சிருக்காங்க. சோ அதனால 13000 தான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேனி பார்த்த மாதிரி தான் 780 ரூபாய் இருக்கு. சிறப்பு வருங்கால வைப்பு நிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 ரூபீஸும், குடும்ப செமநல நிதி திட்டத்துக்கு வந்து 150 ரூபாயும், ஆக மொத்தமா ஒரு 220 ரூபா மட்டும்தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. சோ டோட்டல் இன்கம் வந்து இவங்களுக்கு 14780 ரூபா வந்திருக்குங்க. இதுல வந்து பிடித்தம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஆக மொத்தத்துல இவங்களுக்கு சேலரி வந்து அதிகமா இருக்கு. பிடித்தம் கம்மி ஆகிறதுனால சேலரி அதிகமா இருக்கு, சிவகங்கையில மட்டும்தான் பிடித்தம் வந்து அதிகமா இருக்கு. ஆனா அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் தான். இப்ப அது பாக்குறதுக்கு உங்களுக்கு அது கஷ்டமா தெரிஞ்சாலும் பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை முதிர்வு காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்பு நிதி வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நீங்க இந்த டைம்ல நீங்க அதை வந்து பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதா இருக்கும். பின்னர் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இல்லைனால உங்க ஃபேமிலிக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நீங்க இதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ணவே தேவையில்லை. நீங்க தாராளமா வந்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே வந்து 1 மந்த் சேலரி, இந்த 1 மந்த்துக்கு இவங்க ஒர்க் பண்ணி அவங்க வாங்கின இந்த சேலரி டீடைல்ஸ் தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது போக வேற என்ன இருக்கு அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ சிவகங்கையில் மட்டும்தான் 1500 வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓய்வூதிய பிடிப்பம் வந்து இருந்துன்னா ரொம்பவே நல்லது தாங்க. அதனால நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ஸ்லிப் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ பே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ பே 15000, அதில் என்னென்ன பிடிச்சிருக்காங்க, டோட்டல் சேலரி எவ்வளோ, கிராஸ் பே வந்து 1500, இந்த எஸ்பிஎஃப் வந்து 150 பிடிச்சிருக்காங்க, எஸ்பிஎஃப்ஜிக்கு வந்து 70 பிடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் டிடக்ஷன் வந்து 220, அவரோட சேலரி வந்து 14780. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு நண்பர் அனுப்பின ஒரு வந்து இமேஜ்ங்க. சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சாலரி வந்து
கால்குலேட் பண்ணுறாங்க, சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் கேங்மேன் நண்பர்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 அப்படியே கையில் கொடுக்குறாங்களா அப்படின்னா 15,000 அப்படியே கையில் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வைப்பு நிதி, சமநல நிதி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸில் வந்து அவங்க ஒரு 150-200 இது வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து வேரி ஆகுது. அந்த மாதிரி பிடித்தம் போக மினிமமாக அவங்க கையில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 13,000 வந்து கிடைக்குது. ஓகேங்களா, 13,000 வந்து அவங்க சேலரியாக வந்து கிடைக்குது. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 14,700 14,500 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வைப்பு நிதி இதெல்லாமே நம்ம அப்படியே சொல்கிறதுங்க. இந்த சேவிங்ஸ் எல்லாமே இதெல்லாமே உங்களுக்கு தெரியாமல் ஒரு நடந்துகிட்ருக்கு ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் தான். நீங்கள் முதிர்வு காலங்களில் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேங்மேன் நண்பர்கள் எப்பயுமே நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்கள் அதாவது உங்கள் பணி இடத்துல நீங்கள் வேலை செய்யும் பொழுது கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஏஇட்ட இருக்கா இல்லை ஜெயிட்டு இருக்கா அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மாதம் வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஒரு கேங்மேன் நண்பர் வந்து அந்த கண்ட்ரோலில் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியாமல் அவர் வந்து கம்பத்தில் ஏறினப்ப அவர் ஷாக் அடித்து இறந்துட்டார். இது வந்து துயரமான சம்பவம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை பணிக்கு போகிறப்பையும் இது நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பணியை ஆரம்பிங்க. பார்த்து சேஃபாக இருக்கணும் இல்லைங்க, அதுக்காக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் பதிவிடுறோம். கேங்மேன் நண்பர்கள் சேலரி வாங்கின இந்த ஸ்லிப்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். இது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வருட போராட்டம், கடும் போராட்டம். இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வேலை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் 9,600 வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்குது இந்த வேக்கன்சிஸ் இன்னும் ஃபில் பண்ணலை. ஸோ பண்ண வரைக்கும் அவங்களுக்கு சேலரி கிடைச்சதே வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குறது அவங்க எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஜீரோ த்யூ சார்பாக அவங்க அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேலரியும் இதே ரேஞ்சில் தான் இருக்க போகுது. இதை விட ஒரு 2,000-3,000 வந்து கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. இப்போ அவங்களே எப்படி வந்து இவங்க பணி நியமனம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸும் கூடிய விரைவில் வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸாக மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் இப்படி அனௌன்ஸ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த 15,000 கேங்மேன் வேக்கன்சின்னு சொல்லிட்டு 10,000 மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ அந்த 5,000 கேங்மேன் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு அந்த ஆன்லைனில் வந்து ஒரு சர்க்குலேஷன்லேயே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு காசிப் மாதிரி வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ரிமைனிங் இருக்க அந்த 5,000 கேங்மேன் நண்பர்கள் வந்து பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. ஓட்டர் ஐடி எல்லாமே தூக்கி போட்டாங்க, நாங்கள் இன்னுமே ஓட்டர்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் முன்னாடி போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி இப்போ வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்தது May 2 வந்து ரிசல்ட்டுங்க. இந்த மீன் டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வித்தின் 1 மந்த்துக்குள்ளாரையோ இல்லை ஒரு 15 நாள்லேருந்து 1 மந்த்துக்குள்ளார உங்களுக்கு வந்து இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க கொடுக்குறதா ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு தகவல் வந்திருக்குங்க. ஸோ நம்ம வந்து இதுக்காகவும் கவலைப்படாமல் நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் மனமுடைந்து போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காதிங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து ரிசல்ட் May 2 வந்துடும். அடுத்து ஒரு 15 நாளுக்குள்ளார நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக இந்த 5,000 வேக்கன்சி யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணலையோ அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, பணியாணையை கையில் வாங்கிடுவாங்க அப்படின்றத வந்து நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அதனால் இந்த இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 2 மாதம்தான் வெயிட் பண்ண போகிறீங்க, இந்த மாதமும் அடுத்த மாதமும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யாருமே வந்து அவசரப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, ஓகேங்களா. இந்த மீன் டைம் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு மனு எல்லாரும் எல்லா நண்பர்களும் சேர்ந்து ஒரு மனுவாக ஒரு கோரிக்கையாக வந்து நீங்கள் மறுபடியும் அந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. அது புது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பழைய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க பார்வைக்கு அது போகிறப்ப இது கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்து உங்களுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று கேங்மேன் சேலரி எவ்வளோன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்று இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி அவங்க பணி நியமன ஆணை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேங்மேன் நண்பர்கள் யார் யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ ஸோ அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குற டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்திருக்கு.
ஸோ இது போய் அனைத்துமே வந்து கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயமே நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இதையும் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இது கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. அதனால் யாரும் மனம் தளராமல் சந்தோஷமாக இருங்க. இந்த 2 மாதம் தான் 3வது மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து கிடைக்கும். மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜீரோ த்யூ சேனல்.